ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னையிலேருந்து ஃபோட்டோகிராஃபர் தாஸ். அடுத்தது க்ராப். இந்த க்ராப்புக்கு நேராகவும் இந்த மாதிரி ஒரு க்ராப் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வியூவர் விண்டோவில் மூணு ஆப்ஷன் காட்டும். ட்ரிம் பண்ணலாம், க்ராப் பண்ணலாம், கன்பர்ன் பண்ணலாம் அப்படின்ற மூணு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு கன்பர்ன் பற்றி நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லிடுறேன். ட்ரிம் அப்படின்றது எனக்கு தேவையில்லாதது. ஸோ ட்ரிம் பண்ணும்போது பேக்ரவுண்டில் என்ன கிளிப்பு வைக்கிங்களோ அந்த கிளிப்பு இந்த இடத்துல தெரியும். ஸோ ஒரு வீடியோவில் மூணு லேயர் வைக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு கிளிப்பை வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், இங்கே ஒரு கிளிப்பை வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம், மூணு கிளிப்பும் அட் டைமில் தெரிகிற மாதிரி பண்ணலாம். ஸோ அது இங்கே நீங்கள் பண்ணலாம், இல்லைனா வியூவர் விண்டோலையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்பஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ராப். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் க்ராப் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல தேவையில்லாத ஏதோ ஒரு இமேஜ் இல்லை ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு மறைக்கிறது டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் இப்படி தள்ளி வச்சுக்கிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் ஜூம் பண்ணிப்போம். ஸோ இதை நீங்கள் 10% வரைக்கும் தான் நீங்கள் பண்ணணும். ரொம்ப அதிகமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி லாஸ் ஆகிடும் வீடியோன்றதுனால, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கன்பர்ன். ஸோ இந்த கன்பர்ன்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணாங்க பாருங்கள் ஸ்டார்ட்டு எண்டுன்னு வந்துடும். ஸோ இதை எண்டு கூட நான் இப்படி தள்ளிக்கலாம். அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து ஜூம் இன் ஆகி உள்ளே போகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டெடி கேமரா போட்டு ஷூட் பண்ணிவிடுவாங்க, அது ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் பேனிங் எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம வந்து கீ ஃப்ரேம் வச்சு பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ப்ரீசெட் மாதிரி எஃப்சிபியில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓகேனா கொடுக்கலாம், ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே ஜூம் இன் அப்படியே போகும். இது பிடிக்கல அப்படின்னா இதை நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம், உல்டாவாக பண்ணிக்கலாம், திருப்பி போடலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே எண்ட் ஆகிற மாதிரி பாருங்க பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இந்த இடம் ஜூம் ஆகி நிற்கும் பாருங்கள், ஜூம் ஆகி நின்று அப்படியே வெளியே ஜூம் அவுட் ஆகும். ஸோ அது மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட். ஸோ ஓகே அப்படின்னா டன்னு கொடுத்துடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அவுட்புட் வெளியே வந்துடலாம். எது வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஆக்ஷனுக்கு தள்ளிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வேண்டாம் அப்படின்னா அதை எடுத்து விட்ருங்க. ஸோ வேண்டாம் அப்படின்னா அப்படியே ஸ்டெடியாகவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா எந்த இதுவும் இருக்காது, அப்படியே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா ட்ரிம்மு க்ராப்பு கன்வெர்ட் மூணு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.